கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு ஜீவனையும் தீர்க்காயுசை கொடுத்து இன்றைக்கு இந்த பல்லடம் ஐபிஎஸ் ஆலம் செபவீடு விசுவாச குடும்பத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னையும் கர்த்தர் பலப்படுத்தி இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக தேவன் கிருபை பாராட்டி கொண்டிருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாச குடும்பங்களே, இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பலனடைந்து இந்த மாதத்தை நாம் முடித்து புதிய மாதத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல அடுத்த மாதமும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு சபை மக்களுக்கு கொடுத்த வார்த்தை யோவான் 14 அதிகாரம் 1 வசனம் 2-3. யோவான் 14:1-3. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதாவது தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணும்படி ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஏன் இந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிறார் என்பதனால், இந்த தேசத்துல இன்றைக்கு இந்த பட்டணங்களிலே நீங்கள் குடியிருக்கிற பகுதியில ஒரு கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது, தேசம் முழுவதும் பாலாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்னையும் உங்களையும் பாதுகாத்து தீங்கு அணுகாதபடிக்கு தேவன் நம்மை காப்பாற்றி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. சில இருதயம் துவளப்பட்டு காணப்படுகிறது, நொறுக்கப்பட்டு காணப்படுகிறது. நம்முடைய சூழ்நிலை, குடும்ப காரியம் எப்படி நடக்கும் என்று சொல்லி வருத்தத்தோடு வாதத்தோடு இருக்கிறபடினாலே ஆண்டவராய் இயேசு இந்த மனமகிழ்ச்சி நாளில் நமக்கு பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. இரண்டாவது சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு வீட்டை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் நான் உங்களிடத்துல வந்து நான் உங்களை என்னிடத்தில் கூட்டி சேர்ப்பேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அவருடைய வருகையை குறித்து பேசுகிறார். அவர் மறுபடி வருகிற நேரத்தில் நானும் நீங்களும் அவரோடு சேர்த்து கொள்ள அவர் ஆசை உள்ளவராய் காணப்படுகிறார். இந்த யோவான் 14:2-3 இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மறுபடியும் யோவான் 14:2-3 வாசிக்க கேட்போம். யோவான் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கவும் நான் மறுபடியும் வந்து உங்களை நான் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் நமக்கு சில வார்த்தைகளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவர் மறுபடியும் வந்து உங்களை நான் என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். சேர்த்துக் கொள்வதற்கு தான் இன்னைக்கு இந்த உபத்திர காலம், நெருக்கத்தின் காலம், வாதையின் காலம். இந்த நேரத்துல நானும் நீங்களும் தேவனுக்கு பயந்து நடக்கவும் சுத்திகரிக்கவும் தன்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு சீர்படுத்துகிற காலமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்கிற நாம ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து தன்னை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகும்படி தேவன் இப்படிப்பட்ட வாதைகளை அனுப்பி நம்மை புடமிடுகிறார், நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை செம்மைப்படுத்துகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏன் என்று சொன்னால், நான் மறுபடியும் வருவேன், உங்களிடத்திலே உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் நமக்கு மறுபடியும் வலியுறுத்துகிறார். பிரியமானவர்களே, இயேசு இடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும், இயேசு நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம யாரும் கைவிடாதபடி
படிக்கு ராஜ்யத்துக்குரியவளாய் மாறுவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யார் அந்த ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள், யார் அவர் மறுபடி வரும்பொழுது சேர்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி மூன்று காரியங்களை உங்களோடு நான் பேச ஆவியானவர் துணையோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது நாம் வேதத்திலே வாசிக்க கேட்போம், எபிரேயர் 4:3. எபிரேயர் 4:3 வாசிக்க கேட்போம். முதல் காரியம், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் யாரை சேர்த்துக் கொள்வார், யார் ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை உள்ள வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நீ இளைப்பாறுதலில் பிரவேசிப்பாய் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நானும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால இந்த இப்படிப்பட்ட உபத்திர நாட்களிலே எபிரேயர் 12 எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 12 1:1 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவுள். பிரியமானவர்களே, முதல்ல பார்த்தோம் விசுவாசிக்கிறவன் அந்த ராஜ்யத்துக்கு சோதரிப்பான் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் இங்கே. அதனால் இந்த ஆரம்ப நாட்களிலேயே, இந்த உபத்திர நாட்களிலேயே, இந்த நெருக்கப்படுகிற நாட்களிலேயே விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ பொறுமையோடு ஓட கடவுள் என்று சொல்லி நமக்கு எபிரேயர் 12:1 நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு நீ இயேசுவை நோக்கி விசுவாசத்தோட ஓடும் பொழுது நீ ராஜ்யத்துக்குரியவர்களாய் ஆண்டவர் மறுபடியும் வந்து உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியான ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதுல நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 24:31 சத்தத்தோட அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் நாலு திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இரண்டாவது யார் இளைப்பாறுதலை பிரவேசிப்பார்கள், யார் ராஜ்யத்துக்குரியவர்களாய் இருப்பார்கள், யார் ஆண்டவர் வரும்பொழுது சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். முதலாவது விசுவாசிக்கிறவர்கள் ராஜ்யத்துக்கு போவாங்க, இரண்டாவது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அந்த ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். அதற்கு ஆதாரமாக சங்கீத 4:3 ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ள பார்க்கும் பொழுது பக்தி உள்ளவரை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பிரியமானவர்களே, பக்தி உள்ளவரை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை அவர்களை கொண்டு நிறைவேற்றும்படி ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். இரண்டாவது காரியம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறுவார்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் வரும்போது அவரிடத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 1:4 தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு எப்ப நம்ம தெரிஞ்சிருக்கிறாரா, உலக தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தயவுள்ள சித்தத்தின்படி சுவிகார புத்திர ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படின்னா என்னையும் உங்களையும் நம்ம குடும்பங்களையும் நம்ம சந்ததிகளையும் உலகம் தோன்றுவதற்கு
கொள்வதாக இயேசு தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் அவர் வரும்பொழுது அவரிடத்தில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய மன விருப்பமாய் காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. முதல்ல பக்தி உள்ளவரை தெரிந்து கொள்வார், இரண்டாவது எப்ப தெரிஞ்சுக்கிட்டார்னா உலகம் தோன்றதுக்கு முன்னாலே தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொண்டவர்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா வெளிப்படுத்தல் 17:14 எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அதனாலதான் ஆண்டவர் என்னையும் உங்களை உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே தெரிந்து கொண்ட காரணம், நீங்கள் நானும் இயேசுவோடு இருந்து நாம் பரலோகத்துல மகிமை ஆண்டவர் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம, பாவத்துல மறிச்சு வந்த நம்ம, ஆண்டவர் வேறு விரித்து வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து மீட்டு எடுத்து அவருடைய உத்திர சுயாரத்தின் ஆவியை கொடுத்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கட்டு ஆண்டவருடைய வருகையில அவரோடு நாம ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உபத்திர நாட்களில, இந்த வாதை பரவி கொண்டிருக்கிற நாட்களில் நாம் இன்னும் தேவனுக்கு பயந்து விட வேண்டிய காரியங்களை விட்டு விலகி ஓட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க யார் யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோ உங்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தருவார். முதலாவது பார்த்தோம், விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டு இளைப்பாறுதலை பெறுவார்கள். இரண்டாவது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இளைப்பாறுதலை பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது காரியத்தை பேசி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 Corinthians 15:23 வாசிப்போம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலரானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவர்களுடையவர்கள். அப்படின்னா இயேசுவை வழிபடுகிறவர்கள், இயேசுவை நாமம் தரிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தரித்தவர்கள், ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகம் உள்ளவர்கள் ராஜ்யத்திலே சோதரிப்பார் என்று மூன்றாவது காரியத்தை ஆண்டவர் நமக்கு அழகாய் விவரிக்கிறார். அவர்களுடையவர்கள் ராஜ்யத்திலே சோதரிச்சு கொள்வார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை வழிபடுகிறீர்களோ, யாரெல்லாம் இயேசுவை பக்தியோடு வைராக்கியம் பாராட்டுகிறோம், நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவை தரித்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் என்று இவர்கள் இளைப்பாறுதலை பிரவேசிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. பார்த்தோம், அவர்களுடையவர்கள், இயேசுக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தரித்தவர்கள் இளைப்பாறுதலை பெறுவார்கள், வரும்பொழுது சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லப்படுது. ஆனா அந்த ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று வேதம் சொல். ஆவி என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். நீ எப்பேற்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பாத்திஸ்டினா இருக்கலாம், பாதியில வந்த கிறிஸ்தவனா இருக்கலாம், இல்ல இயேசுவை இப்பொழுதான் ஏற்றுக்கொண்டு சொல்லலாம், யாரா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது மாமிசமான யாவருக்கும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன கர்த்தர் அந்த ஆவியை பெற்றவன், அந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவருடைய நாமத்தினால பெற்றுக் கொண்டவன் கிறிஸ்துடையவன். இவன் தான் அவருடையவன். இந்த அவருடையவன் ராஜ்யத்துக்குரியவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் இருக்கலாம், சபைக்கு வந்து பல ஆண்டுகள் இருக்கலாம், ஆனா இன்னும் பரிசுத்தாவியை பெறாதபடிக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த ஆவியை பெற்றுக்கொண்டால் நீ கிறிஸ்துவுக்கு உடையவன், நீ ராஜ்யத்துக்கு சோதரிப்பார் என்று ஆண்டவர் ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். யோவான் 16:13 இந்த சத்திய ஆவியாகிய அவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நல்ல கவனி, ஏன் ஆவியை பெற வேண்டும் என்று சொன்னா அவர் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார், உங்க குடும்பத்தை நடத்துவார், உங்க வாலிபரை நடத்துவார், உங்க முதியோரை நடத்துவார், உங்க முதலையை நடத்துவார், உங்க ஊழியக்காரனை நடத்துவார், சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை
உங்களுக்கு அறிவிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகையோ இல்ல உங்களுக்கு என்ன சம்பவம் நேரிடும் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்து உடையவர்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும், ஒரு அபிஷேகத்தை பெற வேண்டும், ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியால் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திலையும் சகல ஜீவனுள்ள வார்த்தையும் ஆண்டவருடைய உபதேசத்திலையும் உங்களை அவர் நேர்த்தியாய் நடத்தி உங்களை அவர் ராஜ்யத்துக்குரியவர்களாய் இந்த சத்தியம் உங்களை அதுக்கு நேராய் நடத்தும். பிரியமானவர்களே, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் கிறிஸ்துவர்கள், தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் அவர்கள் கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல என்று அழகாய் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 5:24-25 கலாத்தியர் 5:24-25 கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், நல்ல கவனிங்க, ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். மாம்சத்துல பிழைத்திருந்தா மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்போம். ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் இருக்க கடவு. பிரியமானவர்களே, இங்க வேதம் அழகாய் மறுபடி 24 மட்டும் வாசிங்க. கிறிஸ்து உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா நம்மளுடைய சரீர அவயங்களை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை, உலக காரியங்களை, உலக ஆசைகளை சிலுவையிலே அறையப்பட்டு கடவுளுக்கு பயந்து பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து உடையவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெறுகிறவர்கள் ராஜ்யத்திலே சுதந்திரிப்பார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, குடும்பமாய் இருக்கலாம், தனியா இருந்து இந்த வார்த்தையை கேட்கலாம், ஆண் பிள்ளைகளோடு இருந்து கேட்கலாம், இனஜன பெண்களோடு இருந்து கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக, நான் போய் உங்களுக்கு தங்கி ஒரு வாச ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி மறுபடியும் வந்து நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். அப்படி ஆண்டவர் சேர்த்துக் கொள்வதற்கு முதலாவது காரியம் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் அவர் உங்களால் அவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். மூணாவது காரியம் நீங்கள் அவருடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படின்னா கிறிஸ்துவுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த தேவ வார்த்தையை கேட்ட தேவ ஜனமே, நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் வல்லமையினால தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு நீங்கள் உங்களை சுத்திகரிச்சு கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்க காரியங்களை சிலுவையில் அறையப்படட்டும், சிலுவையில் சித்த ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படுங்க. தேவனுக்கு முன்பதாக நீங்கள் உண்மையை உத்தரவுமாய் சாட்சியாய் நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபம் முடிக்கட்டும். கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஏப்ரல் மாதத்துல இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை 26 பகல் ஆண்டவரே, நாங்கள் பாடியுமே துதிக்கவும் ஆராதிக்கவும் உடைய வார்த்தையை பிரசங்கிக்க இந்த சபை மக்கள் அதை கேட்டு அதுபடி நடக்க ஆண்டவர் உதவிபடியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்துல பரவி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் யாரையும் தாக்கக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. ஆண்டவரே, அதுல பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆஸ்பத்திரியில இருந்தாலும் எங்க இருந்தாலும் விடுவிக்கும்படியாக விடுதலை நாயகன் உங்க கரத்தை நீட்டி சுகமாக்குவீராக, பலப்படுத்துவீராக, தழுவுகளால் சுகமடையட்டும். இந்த சபை மக்கள் யார் யாருக்கும் வியாதி பலவீனம் இருந்தாலும் அந்த இயேசுவின் நாமத்துல ரொட்டிப்படுதலை குணமாக்கும். அவங்க சந்ததிகளை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே புருஷமார்கள் மனைவிமார்களை தாய் தகப்பன் மாமனார் மாமியார்களை எல்லாருடைய நாமத்தினால ஆசீர்வதிச்சு ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறேன். அன்பழகன் சகோதரருக்கு அவருக்கு இருக்கிறதான பலவீனங்கள் மாறட்டும். நேற்றைய தினத்துல நாங்கள் ஜெபிச்சோம். ஆண்டவரே, கர்த்தர் சொல் கொடுத்திருக்கிறீங்க, இன்னும் பரிபூர்ண விடுதலை கொடுத்து அவர் எழுந்து நடக்க அந்த சொந்த தொழிலை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். இந்த சபை மக்களுக்கு வேலையை கொடுங்க, வருமானங்களை கொடுங்க. இந்த மாதம் இதுவரை நடத்தின தெய்வம் மறுமாதங்களில் நீ நடத்த போதற்காய் சோதனை பாப்பா. அடியே மனைவி பிள்ளைகளை ஆசிரியம், ராசகிரையான மனைவி பிள்ளைகளை ஆசிரியம், சபை மக்கள் எங்கெங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும். இரத்த கோட்டைகளை மூடி மறைக்கிற இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.